ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனுபவம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் இட்லியும் பீக்கங்காய் சட்னியும். பீக்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பீக்கங்காய் பொதுவாக வந்து இந்த தோலில் தான் ரொம்ப சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தோலில் நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு. நம்ம பொதுவாக கூட்டு வேறு காய் எது சமைச்சாலுமே அப்போ வந்து இந்த தோலை நல்லா சீச்சு எடுத்துருவோம் நம்ம. ஆனால் இந்த சட்னிக்கு தோலை சீக்க வேண்டாம். இந்த கனமான கோடு இருக்குல்ல, அந்த தோலை மட்டும் சீச்சிட்டு அப்படியே தோலோடு நறுக்கிக்கலாம். பீக்கங்காய் கட் பண்ணியாச்சு, இது வதக்கிக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், ஒரு டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம், ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இது லைட்டாக செவந்ததும் நாலு வரமிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கூட வேணால் கூட போட்டுக்கங்க. இது சட்னி மாதிரி சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக வச்சுருக்கேன். இந்த அளவு புளி போட்டுக்கலாம். ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், இதே இதில் போட்டுக்கலாம். ஒரு பீக்கங்காய் நம்ம நறுக்கி வச்சோம்ல, இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பீக்கங்காய் அப்போ தான் உப்போடு சேர்ந்து நல்லா வதங்கும். இப்போ ஓரளவு வதங்கி இருக்கு பீக்கங்காய். இந்த நேரத்தில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு சின்ன தக்காளி, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு சட்னிக்கு. இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துருவோம். இதில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த சூடுலேயே இந்த தேங்காய் பூவை கிளறிடுவோம். இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். இது ஆறட்டும். இப்போ பீக்கங்காய் சட்னிக்கு ஆறிடுச்சு, அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக குறப்புறப்பாக அரைச்சிக்கலாம். இதை இப்போ மாற்றி வச்சுக்கலாம். கடுகு பெருங்காயம் மட்டும் நல்லெண்ணெயில் தாளிச்சு கொடுனா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கலக்கி வச்சுக்கலாம். இப்போ இதை தாளிக்கலாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும். கடுகு அரை டீஸ்பூன் போட்டுக்குவோம், பெருங்காயம் கால் டீஸ்பூன் போட்டுக்குவோம். கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை போட்டுக்குவோம். இப்போ இதை எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம பீக்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கேரட் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் இட்லிக்கு ஒரு எட்டு கரண்டி மாவை எடுத்திருக்கேன். சாதாரணமாக நம்மளோட இட்லி மாவு தான். ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேரட்டை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்ன பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேரட்டு இஞ்சி பச்சை மிளகாயை நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை இந்த மாவு கூட கலந்துக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஸ்டீம் வர வச்சிட்டேன்னா, நல்லா ஸ்டீம் வந்து ஊற்ற போகிற நேரத்தில் நல்லா ஸ்டீம் வந்து ஊட்டி லாஸ்ட்டாக இந்த மாவில் வந்து ஃப்ரூட் சால்ட் இல்லை ஈனோ உப்பு நம்ம சாப்பிடுவோம்ல ஃப்ரூட் சால்ட், இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு இதில் கலந்துக்கோங்க. ரெண்டு பிஞ்சு தான், ரெண்டு பிஞ்ச் அளவு இதில் கலந்துக்கோங்க. ஸ்டீம் வந்த ஊட்டி ஊற்ற போகும்போது கலந்துக்கோங்க. கலந்ததும் லைட்டாக அப்படி பொங்கிட்டு வரும். இது அசிடிட்டிக்கெல்லாம் சாப்பிட்றது தான், ஒன்றும் செய்யாது. இப்போ நல்ல ஸ்டீம் வந்திருக்கு, உடனே இதை ஊற்றிடலாம் இல்லையா. இது நார்மலான இட்லி வேகிற நேரத்தில் வெந்துடும். ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இட்லி. நம்ம கேரட் இட்லி இப்போ ரெடியாக இருக்கும், பார்க்கலாமா. வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம்.
கேரட் இட்லி ரொம்ப சாஃப்டா அருமையா வந்திருக்கு. இந்த கேரட் இட்லியும் பீக்கங்காய் சட்னியும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ரசிச்சு சமைச்சதை ருசிச்சு சாப்பிடலாம் வாங்க.